பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு கவின் நடித்த லிப்ட் திரைப்படம் வெளியானது. இப்படம் நேரடியாக ஓடிடியில் வெளியானாலும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. இதையடுத்து இவர் நடித்த டாடா திரைப்படம் கடந்த மாதம் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆனது. கணேஷ் கே பாபு இயக்கிய இப்படத்தில் கவினுக்கு ஜோடியாக அபர்ணா தாஸ் நடித்திருந்தார். இப்படம் இளைஞர்கள் மத்தியில் மாபெரும் வரவேற்பை பெற்று பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது. இதற்கு அடுத்தபடியாக ஊர்குருவி என்கிற படத்தில் நடித்து வருகிறார். இப்படத்தை ரவுடி பிக்சர்ஸ் நிறுவனம் சார்பாக விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் இணைந்து தயாரித்து வருகின்றனர். இப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் கவினுக்கு ஜோடியாக நடிகை வாணி பூஜன் நடித்து வருகிறார். இந்நிலையில் கவின் நடிக்க உள்ள மற்றொரு படம் குறித்த தகவல் தற்போது கோலிவுட்டில் ஹாட் டாபிக்காக உள்ளது. அதன்படி கவின் நடிக்க உள்ள புதிய படத்தை பிரபல டான்ஸ் மாஸ்டரும் நடிகருமான சதீஷ் தான் இயக்க உள்ளாராம். உன்னாலே உன்னாலே, வாரணம் ஆயிரம், அச்சம் என்பது மடமையடா, பீஸ்ட் என ஏராளமான படங்களில் நடிகராகவும் கலக்கிய சதீஷ் கவின் நடிக்க உள்ள புதிய படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமாகி உள்ளாராம். இப்படத்தை கேமியோ பிக்சர்ஸ் சார்பில் ராகுல் தயாரிக்க உள்ளார். படத்தில் மற்றும் ஒரு ஸ்பெஷல் என்னவென்றால் அனிருத் தான் இந்த படத்திற்கு இசையமைக்க உள்ளாராம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி நியூஸ் கண்டியூஸ் கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.